ஐபிஎல் 11 சீசன்ல சிஎஸ்கே தன்னோட சிறப்பான ஆட்டத்தை ஆடி மூன்றாவது முறையை கப்பு ஜெயிச்சிட்டாங்க. சிஎஸ்கே டீம்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான பேர் 30 வயசை கடந்தவங்க தான். திறமையை வெளிப்படுத்த வயசு ஒரு தடையே இல்லைன்னு மீண்டும் மீண்டும் சிஎஸ்கே நிரூபிச்சிட்டே வராங்க. அதுக்கான உதாரணம் தான் ஐபிஎல் 11 சீசன்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். இப்போ சிஎஸ்கே கேப்டன் தோனி வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கி நல்லாவே விளாண்டாரு. அவர் 16 மேட்சஸில் 455 ரன் அடிச்சிருக்காரு. இதில் 3 ஆஃப் சென்ச்சுரி வேறு அடிச்சிருக்காரு. 36 வயசார எம்எஸ் தோனி சிஎஸ்கேவுடைய லோ ஆர்டர் பேட்ஸ்மேனாக களமிறங்கிறது உதயமணலில் ஓடுற மாதிரின்னு தெரிவிச்சிருக்காரு. நான் டெஸ்ட் போட்டியிலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சில வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபிட்னஸ் பற்றி பேச்சு துவங்கிச்சு. இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் வரும்போது நான் என்னோடய டீமோட உட்காந்து ஃபிட்னஸ் பற்றி பேசினேன். அப்போது நான் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வரிசையில் களமிறங்குவேன். வயசு காரணமாக நான் லோ ஆர்டரில் களமிறங்கி பேட்டிங் செஞ்சால் புதைமணலில் இறங்கிறதுக்கு சமம் அப்படின்னு நான் உறுதியாக இருந்தேன். மேட்சை ஜெயிக்க வைக்கணும்னு என்னோடய பொறுப்பை எடுத்துக்கொள்ள நான் விரும்பினேன். அந்த முடிவில் நான் உறுதியாகவும் இருந்தேன். ஆனால் நான் லோ ஆர்டர் வரிசையில் இறங்கி விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு நானே போதுமான நேரத்தை கொடுக்க முடியல. இப்படி இறங்கும் போது நான் புதைமணலில் ஓடுறது மாதிரியும் அதிகப்படியான படப்படப்புக்கும் ரொம்ப ஆழமாகவும் செல்ல வேண்டிய நிலை இருந்தது. அதனால தான் டாப் ஆர்டர் வரிசையில் பேட்டிங் செய்யறதுக்கான சான்ஸ் கேட்டேன். நான் 3, 4 இல்லைனா 5வது இடத்துல களமிறங்க விரும்பினேன். அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஏராளமான ஓவர்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.